இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சர்வம் மரச்சக்கு சமையல் பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வகைகள் உங்கள் ஆரோக்கியம் காக்க அக்கறையோடு வருகிறது சர்வம் மரச்சக்கு சமையல் எண்ணெய் வணக்கம் திசைகளின் ஐந்து மணிச் செய்திகள் எலிசபெத் அரசியாரின் மறைவுக்கு மாமன்னர் தம்பதியர் இரங்கல் எலிசபெத் அரசியாரின் மறைவிற்கு மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவும் பேரரசியார் துங்கு அசீசா அமீனா மைமோனா எஸ்கண்டாரியாவும் தங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் ஒரு உன்னதமிக்க தலைவரை இழந்து துயருற்றிருக்கும் பிரிட்டிஷ் அரச குடும்பத்திற்கு தங்களின் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அரசியாரின் மறைவு தங்களுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாம் எலிசபெத் அரசியார் அவர்கள் காமன்வெல்த் அமைப்பிற்காக ஆற்றிய மகத்தான சேவையும் அதனை மேம்படுத்துவதற்கு அவர் மேற்கொண்ட முயற்சிகளையும் மலேசிய அரசாங்கமும் மலேசிய மக்களும் என்றென்றும் நினைவு கூர்வர் என்று மாமன்னர் தம்பதியர் தெரிவித்துள்ளனா் கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனையில் எலிசபெத் அரசியாரின் அழைப்பின் பேரில் மதிய விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டதையும் மாமன்னர் தம்பதியர் நினைவு கூர்ந்தனர் ஒற்றுமையின் சின்னமாக திகழ்ந்த அரசியாரின் மறைவு காமன்வெல்த் நாடுகளுக்கு மாபெரும் இழப்பாகும் என்று மாமன்னர் தம்பதியர் தங்கள் இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர் மலேசிய அரசாங்கத்திற்கு எதிராக முன்னாள் பிரதமர் நஜீப்துன் ரசாக் தொடுத்திருந்த சிவில் வழக்கை இன்று மீட்டுக் கொண்டார் வேளையில் முன்னாள் சட்டத்துறை தலைவர் சோமி தாமஸிற்கு எதிராக அவர் தொடுத்த வழக்கு தொடரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஆறாவது பிரதமராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் ஒன் எம் டி நிதியில் முறைகேடு புரிந்தது மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் தமக்கு எதிராக சுமத்தப்பட்டதை தொடர்ந்து மலேசிய அரசாங்கம் மற்றும் எதிராக நஜீப் இந்த சிவில் வழக்கை தொடுத்திருந்தார் வெள்ளி இழப்பீடு கோரி அவர் இந்த வழக்கை சார்பு செய்திருந்தார் ஊழல்வாதிகளிடமிருந்து மலேசியாவை காப்பாற்றுவதற்கு பெரிகாத்தான் நேஷனல் வாயிலாக மீண்டும் அரசாங்கத்தை அமைப்பதற்கு பெசாத்து கட்சி விரும்புவதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ யாசின் இன்று அறிவித்துள்ளார் பிர்சாத்து கட்சி தோற்றுவிக்கப்பட்டு ஆறு ஆண்டுகள் ஆன போதிலும் வருகின்ற பதினைந்தாவது பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகும்படி கட்சி உறுப்பினர்களை முகைதீன் கேட்டுக் வருகின்ற பொதுத் தேர்தலில் பிரிகாத்தான் நேஷனல் ஆட்சியை அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாய்களை வதைத்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படும் மூன்று அரசாங்க ஏஜென்சிகளுக்கு எதிராக பிராணிகளை நேசிக்கும் இரண்டு அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர் இன்று கொலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் கில்லான் நகராண்மைக் கழகம் ஸ்லாங்கூர் மாநில கால்நடை இலாக்கா மற்றும் பிராணிகள் நலன் காக்கும் வாரியம் ஆகிய மூன்று தரப்புகளுக்கு எதிராக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் நாட் பிராணிகள் நலன் காக்கும் அமைப்பின் பொருளாளர் எம் ரவிசங்கர் மற்றும் மலேசிய பிராணிகள் நலன் காக்கும் அமைப்பின் தலைவர் எஸ் முகுனன் ஆகியோரே இந்த வழக்கை தொடுத்துள்ள இரு நபர்கள் என்று அவர் தெரிவித்தார் மலாக்கா மஸ்ஜித்தானாவிற்கும் இந்தோனேசியா சுமத்ராவிற்கும் இடையிலான கடலடி சுரங்கப்பாதை திட்ட நிர்மாணிப்பை மலாக்கா மாநில அரசு கைவிட வேண்டும் என்று கொத்தாமலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கு போய் தியோங் கேட்டுக் கொண்டுள்ளார் அந்த இருபது கால திட்டத்தை தொடர்வதற்கு மலாக்கா அரசு உறுதிபூண்டிருக்குமானால் அது மாநில அரசின் கடலில் கொட்டிய பெருங்காயமாகிவிடும் என்று நினைவுறுத்தியுள்ளார் இந்தோனேசியாவையும் மலேசியாவையும் இணைக்கும் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலான மலாக்கா தூமாய் திட்டம் அதிகமான முதலீட்டாளர்களை ஈர்க்கும் என்று மாநில முதலீட்டு தொழில்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் அப்துல் ரவுப் யூசோ நேற்று அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குத்தகை திட்டம் கிடைக்கவில்லை என்பதற்காக அம்பாங் தமான் டாகாங் பிஸ்னஸ் சென்டரில் கட்டுமான மேற்பார்வையாளரை மிரட்டிய குத்தகையாளர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பந்தப்பட்ட குத்தகையாளரிடமிருந்து வாட்ஸ்அப் மூலம் தகவலை பெற்ற இருபத்தி ஏழு வயதுடைய அந்த பெண் மேற்பார்வையாளர் கடந்த செவ்வாய்க்கிழமை இதுகுறித்து போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது நேற்று பிற்பகல் ஒன்று பதினைந்து மணி அளவில் ஷா அலாம் ஜலான் உரானுஸ் பகுதியில் கைது செய்யப்பட்ட அந்த குத்தகையாளர் போதைப்பொருள் வழக்கில் சிரம்பான் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவராவார் என்று ஃபாரூக் குறிப்பிட்டுள்ளார் பிரிட்டிஷ் அரசியார் எலிசபெத் அரசியாரின் நல்லுடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு மூன்று நாட்களுக்கு மக்கள் அனுமதிக்கப்படவிருக்கின்றனர் பிரிட்டனின் நீண்டகால அரசியாக இருந்து சாதனை படைத்தவரான எலிசபெத் அரசியாரின் இறுதி நல்லடக்க சடங்கிற்கு பிரம்மாண்டமான இறுதி ஊர்வல ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன ராணியாரின் மரணம் தொடர்பான நிகழ்ச்சிகள் பிரிட்டனில் சுமார் ஒரு மாத காலம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தனது தந்தையார் ஆறாம் ஜார்ஜ் வண்டரின் மறைவை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு எலிசபெத் அரசியார் அரியணையில் அமர்ந்தார் எழுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்த எலிசபெத் அரசியார் தமது தொன்னூற்று ஆறாவது வயதில் முதுமையின் காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு நேற்று மரணமுற்றார் உங்களுக்காக வழங்கியது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய் பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வகைகள் உங்கள் ஆரோக்கியம் காக்க அக்கறையோடு வருகிறது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்